ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சத்துமாவு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து அந்த காலத்து ராஜாங்க யூஸ் பண்ண அரிசி சொல்லுவாங்க. இது கருப்பு கவுனி அரிசி. இது ரொம்ப ரேர் தான், நம்ம யாருமே இதை யூஸ் பண்ண மாட்டோம். இது பார்த்திங்கன்னா தடை செஞ்ச அரிசினும் செய்வாங்க. ஏன்னா அந்த காலத்து ராஜாக்கள் மட்டும் தான் சாப்பிட்ணும்னு சொல்லி ஏழைங்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இது சைனாலலாம் இது தான் மோஸ்ட்டாக ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறதும் இது மட்டும்தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சுகர் பேஷண்ட்க்கு, டயபெட்டிஸ்க்கு, ரெண்டும் ஒன்று தானோ, கேன்சர், அல்சர், பிபி, இதுமாரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு இது ஒன்று தான் சொல்யூஷன். இதை நீங்கள் வீக்லி 4 times இதே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் ஆகவும் இதில் நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இது நம்ம இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா, இது வந்து 200 கிராமு. 200 கிராம் பார்த்திங்கன்னா 33 ரூபாய் தான். இது நம்ம எடுக்க போகுது பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் தான். ஸோ இது நமக்கு வந்து 2 times தான் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பில் இதை வந்து 2 கப் அளவு அளந்து எடுத்துக்க போகிறேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஸ்வீட் ரெசிபி தான் பண்ணுவாங்க. அதை விட்டால் ஒரு சில சாதம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து இதில் சத்துமாவு பண்ண போகிறோம். சத்துமாவு பஞ்சு மாரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இதை நீங்கள் வீக்லி 4 times எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் கண்டிப்பாகவே ஆகும். ஸோ இப்போ நான் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ஜெயச்சந்திரனில் தான் வாங்கினேன். உங்களுக்கு எங்கேயும் கிடைக்கலன்னா நீங்கள் டேரெக்டாக ஜெயச்சந்திரன் போங்க. இதுமாரி அழகாக பேக் பண்ணியே விற்கிறாங்க, நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம். இல்லாட்டி ஹோல்சேல் அரிசி கடைக்கு போனீங்கன்னா அழகாக சின்ன சின்னதாக பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த அரிசியோட கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது பேரே பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி. ஸோ இந்த அரிசி பார்த்திங்கன்னா கருப்பாக தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் 2 கப் அளவுக்கு அளந்துக்கிறேன். அளந்துட்டு இதை ஒரு 3 times நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் வந்து ஊற வச்சிட போகிறேன். இதை ஊற வச்சு செஞ்சால் தான் இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதை நீங்கள் புட்டா, கேசரியா, அல்வாவா எப்படி வேணாலும் இதை செய்யலாம். நான் கஞ்சி செய்கிறதுக்காக இதை வந்து நைட் ஃபுல்லாக ஊற வைக்க போகிறேன். நீங்கள் ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுனால நீங்கள் உடனே ரெடி பண்ணி உடனே யூஸ் பண்ணலாம் இது. ஸோ நான் இப்போ மீதியெல்லாம் அப்புறம் செஞ்சு காட்டுறேன். இப்போதைக்கு நான் வந்து சத்துமாவை மட்டும் ரெடி பண்ணுறேன். ஸோ இதை நான் வந்து ஒரு 3 times வாஷ் பண்ணிட்டு வரேன். ஸோ காய்ஸ் பார்த்திங்கன்னா இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிட்டேன். ஸோ இது நைட் ஃபுல்லாக ஊறட்டும், காலைல இது ரெடி ஆனதோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பாய் பாய், குட் நைட். ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம நைட் ஊற வச்சோம் இல்லையா கருப்பரிசி, அது பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு. ஸோ இது நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஊற வச்ச தண்ணி போட்டு தான் நம்ம இப்போ அரைக்க போகிறோம். ஸோ இதை நான் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. ரைஸ் பார்த்தீங்கன்னா மிக்சர் ஜாரில் போட்டுட்டேன். இதை நம்மளால் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். நடுவில் தண்ணி தேவைப்பட்டால் நம்ம ஊற வச்ச தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். ஸோ நான் இதை நல்லா அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன். பாருங்கள், ஒரு ரவை மாரி இருக்குது. ரவை பதத்துக்கு அரிசி நல்லா வந்து உடஞ்சிருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு திக்கான கஞ்சி மாவு பதத்துக்கு நம்ம அரைக்கணும். ஸோ இதை நல்லா ஊற்றி அரைச்சிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப நைஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது அளவுக்கு ஆகாது, ரொம்ப நைஸ் ஆகாது, மீடியம் இது தான் ஆகும். ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்கன்னா அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். எந்த தண்ணின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சோம் இல்லையா அந்த அரிசி தண்ணி, இதை தான் ஊற்ற போகிறோம். ஸோ இதை நல்லா ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம கொதிச்சதை அரிசி போடுவோம் இல்லையா அந்தமாரி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு பத்தாது. நம்ம அளந்த கப்புலேயே பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கப் இல்லை 4 கப் அளவு தண்ணி வச்சா தான் நம்மளோட மாவு நல்லா வேகும். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும், நம்ம எக்ஸ்ட்ராவாக தனியாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நார்மல் தண்ணி எடுத்து தான் வந்து ஊற்றியிருக்கேன். ஒரு 3 கப் அளவு தண்ணி ஊற்றியிருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த கருப்பரிசி. ஸோ இதை ஊற்றி நம்ம நல்லா கஞ்சி மாரி காய்ச்சிக்க போகிறோம். நமக்கு தண்ணியாக எந்த அளவுக்கு நம்மளால் குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கிட்டால் போதும். ஸோ இது பார்த்து சுகரோட லெவலை கம்மி பண்ணும். அதுக்காக தான் இது இதை சாப்பிட்டோன்னா பார்த்தீங்கன்னா நல்லா பசி தாங்கும் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு, அதுக்காக தான் இது மெயினாக. ஸோ நம்மளோட தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம இதை ஆட் பண்ணலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு துவையல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து தேங்காய் துவையல் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை செய்யுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி அதுமாரி துவையல் நல்லா கொஞ்சம் காரசாரமாக இதுக்கு டேஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது எதுவுமே இல்லைன்னா நீங்கள் ஊறுகாய் கூட வச்சுக்கலாம், உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இதை நான் ஏற்கனவே தேங்காய் துவையல் போட்டு இருப்பேன். நீங்கள் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சல சலசலன்னு கொதிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை கிண்டிக்கிட்டே வந்து ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி கட்டி போட்டுரும்.
ஸோ நல்லா அதை கிண்டிகிட்டே இருங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதுக்கப்புறம் ஊற்றுறது வந்து சுடு தண்ணி தான் ஊற்றணும், பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க. இது நல்லா பாருங்கள், நல்லா தண்ணியாக இருக்குது. இது நல்லா கொதிக்க கொதிக்க பார்த்தீங்கன்னா திக்காகும். ஸோ இன்னும் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா திக்காந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பால் வடியில் வாங்கணும், சத்து மாவு மாதிரி இருக்குது. இது வந்து கருப்பு அரிசி, நம்ம ஊராட்சி அரிசினால இது கெவுர் அரிசி மாதிரி இந்த மாதிரி இருக்கு. இது நல்லா வெயிட் லாஸ்க்காக ட்ரிங்க் ரெடி பண்ணுறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இது 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆனாலே வெந்துடும் லோ ஃப்ளேமில். இது பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம குடிக்கிற பதத்துக்கு நல்லா இறுகி வந்துச்சு பாருங்கள். இது அவ்வளோதான் ரெடி. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கஞ்சி குடிக்கிற அளவுக்கு நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப. பிங்க் சால்ட், வெயிட் லாஸ் பண்ணுற சால்ட் இருக்கும் பாருங்கள், அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கஞ்சி, அதாவது நான் ஒன் செகண்ட் கேட்குறேன், இது சத்து மாவு இல்லை? சத்து மாவு இல்லை, அதே மாதிரி தாங்க இருக்குது. கருப்பு கவுனி அரிசி அரிச்சா அழகா கெவுரு மாவு அது மாதிரியே இருக்கு. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்க போகிறேன். நடுவில் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் அதுக்காக. ஸோ இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் துவையல் வந்து ரெடியாக அரைச்சிட்டேன். ஸோ இதுதான் நம்ம தொட்டுக்க போகிறோம். ஏன்னா வெறும்னே குடிச்ச ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் உப்பு வந்து பார்த்துட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இப்போ ஒரு கிளாஸில் ஊற்றி, அதாவது கூழ் குடிக்கிற ப்ராசஸ் தான். பட் கேவுர் இல்லை, கேவுர் இல்லை, கருப்பு கவுனி அரிசி. ஸோ டெய்லி மார்னிங் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் வெயிட் லாஸ், பசியை கண்ட்ரோல் பண்ணும், பிளட்டில் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணும், கொலஸ்ட்ரால் தைராய்டு இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே தீர்வாக இருக்கும். வாரத்தில் 4 நாள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக போடுங்க, செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ரெடி பண்ண ஃபஸ்ட் டைம் ரெசிபி என்னது, கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி செஞ்சுருக்கோம். மேடமே டேஸ்ட் பண்ண போகிறாங்க, டேஸ்ட் பண்ணுங்கள். சூடாக குடிக்க மாட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு அதான் குடிக்கிறேன். சூடு டேஸ்ட் எப்படி இருக்கு, என்ன டேஸ்ட்? அப்படியே கூழ் மாதிரியே இருக்கு, தாராளமா ட்ரை பண்ணலாம். கருப்பு கவுனி அரிசி கூழ் மாதிரி இருக்கா, தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் துருவல் அட்டகாசமா இருக்கு. சோ நம்மளும் குடிக்கலாம். வெங்காயத்தை குட்டி குட்டியா போட்டுக்கணும், இன்னும் குட்டியா போட்டுறதா கரெக்டா இருந்திருக்கும். வெங்காய ஸ்லைசஸ் போட்டாலும் கடிச்சு சாப்பிட நல்லா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. டாடா, பை, see you. அடுத்த ஒரு புது வீடியோட பார்க்கறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.